Hello friends, welcome to NIMISHAMBA channel. இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் friends. நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு அப்டேட் ஆகும். எங்களோட சேனல் நல்ல நல்ல वीडियोसலாம் நிறைய இருக்கு. நீங்க போய் பாருங்க. தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். நண்டு 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் friends. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆனியன் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 சோம்பு பவுடர் 1/2 ஸ்பூன் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் தனியா தூள் 1/2 ஸ்பூன் இது வீட்லயே ரெடி பண்ணனது தேங்காய் துருவல் கறிப்பிலை கொத்தமல்லி கீரை தேவையான அளவு எண்ணெய் உப்பு இங்க பாருங்க फ्रेंड्स இது காலு இந்த மாதிரி ரெண்டா வெட்டி விட்டுட்டீங்கனா உள்ள மசாலாலாம் போய் ஏறும் அப்ப சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுத்தமா வெட்டி நீட்டா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கங்க எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன் அதுலயே கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிட்டோம் கடுகு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் இலைய ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் சில்லி பவுடர் சோம்பு தனியாத்தூள் ஜீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு फ्रेंड्स இப்போ நண்டை போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா மசாலால mix பண்ணி விட்ட फ्रेंड्स இப்போ நான் தண்ணி ஊத்தி 10 15 to 20 minutes நல்லா வேக விட்டுக்கலாம் நான் தண்ணி ஊத்திட்ட फ्रेंड्स நான் மூடி வச்சு நல்லா மூடி வச்சு வேக வெச்சிரலாம் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அப்பதான் நல்லா mix ஆகும் பாருங்க फ्रेंड्स நம்மளோட நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு நண்டு பாருங்க மசாலாவோட சேர்ந்து வந்தோனே கலரே चेंज ஆயிருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு फ्रेंड्स இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சி தேங்காய் பாலாவும் சேர்த்தறனா சேர்த்திக்கங்க இப்படி தேங்காய் சேர்த்தையில இந்த நண்டும் இந்த மசாலாவும் தேங்காயும் மசாலாவும் சேர்ந்து வரையில வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் फ्रेंड्स நீங்க இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா mix பண்ணிக்கங்க நண்டு வந்து குழந்தைகளுக்கு சளி நெஞ்சு சளி பிடிச்சிச்சுனா நம்ம ரசம் வெச்சு குடுக்கலாம் फ्रेंड्स இப்படியும் வணக்கி குடுங்க சளிக்கு ரொம்ப நல்லது இப்ப நம்ம கொத்தமல்லி
கம்பளிக்கீரை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுடலாம். சுவையான நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல்ல இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.